அண்மைச் செய்தி, மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் 43 அமைச்சர்கள் இன்று பதவியேற்க உள்ளனர். இந்த நிலையில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரிடம் தகவல்களை கேட்கலாம். யோகேஸ்வரன், மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் திடீரென ராஜினாமா அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இன்று மாலை 6 மணிக்கு புதுடெல்லியில் குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் அந்த புதிய மத்திய அமைச்சருடைய பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய சூழ்நிலையில கடந்த 2 வாரங்களாகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இருவருமே தீவிரமாக அந்த அமைச்சர்களுடைய பட்டியலை இறுதி செய்யக்கூடிய பணியில் எல்லாம் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட 3 அமைச்சர்கள், அதாவது தற்போது பதவியில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவர்களுக்கு வேறு ஏதேனும் பதவிகள் வழங்கப்படலாம் என்ற தகவல்களாக வெளியான நிலையில் தற்போது மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இருவருமே பதவி விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம்தான் கிட்டத்தட்ட 8 மாநிலங்களுக்கு ஆளுநர் பதவி நியமிக்கப்படவிட்ட நிலையில் இன்னும் ஒரு சில மாநிலங்கள், குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு துணைநிலை ஆளுநர்கள் நியமனம் என்பது செய்யப்படவில்லை. அதனால் மத்திய அமைச்சரவையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த அமைச்சர்கள் பதவியிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள், குறிப்பாக இந்த ஆளுநர் பதவிகள் எல்லாம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஏற்கனவே டெல்லி மத்திய அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது இந்த 2 அமைச்சர்களும் பதவி விலகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல ஆளுநர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்பதையும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். இன்று மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையை பொறுத்து மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய தர்பார் அரங்கில் கிட்டத்தட்ட 43 அமைச்சர்களுக்கும் மேல் புதிதாக பதவியேற்க இருக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக இந்த பதவியேற்பு விழாவில்தான் குறைந்த வயது கொண்டவர்களும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலிருந்தே குறிப்பாக அசாமுடைய முன்னாள் முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால், ஜோதிராதித்யா சிந்தியா உள்ளிட்டோரை எல்லாம் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு அரை மணி நேரங்களுக்கு முன்பாக கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தில் ஒரு ஆலோசனை எல்லாம் அந்த புதிய அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பு எல்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த 2 அமைச்சர்களும் பதவி விலகி இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த பொறுப்புகளுக்கு ஏற்கனவே இணை அமைச்சர்களாக உள்ளவர்கள் நியமிக்கப்பட போகிறார்களா அல்லது புதிய பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு யாரேனும் அந்த அமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்படுமா அப்படின்றதெல்லாம் பொறுப்பில் தான் பார்க்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த 2 அமைச்சர்களும் பதவி விலகி இருப்பதாக உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ராஜலட்சுமி, யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.